நம்ம போன வீடில் என்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல், மீன்ஸ் ஒரு மின் வேதிக்கலனை பற்றி பார்த்தோம். அதில் இருவகைப்படக்கூடிய கல்வனிக் செல் மற்றும் எலக்ட்ரோலைட்டிக் செல்லை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் கல்வனிக் செல் என்ன நடக்குது, ஒரு வேதியாற்றல் மின்னாற்றலாக அதுவாக நடக்குது. ஸோ கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது ஸ்பான்டேனியஸாக நடக்குது. எலக்ட்ரோலைட்டிக் செல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன நடக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு வேதி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ ஒரு மின்னாற்றல் எனக்கு வேதியாற்றலாக மாறுது. இது ஒரு நான் ஸ்பான்டே ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் ஆனோடுக்கு என்ன சார்ஜு, கேத்தோடுக்கு என்ன சார்ஜு, இதெல்லாம் நல்லா பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் டேனியல் செல். ஸோ டேனியல் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் கல்வனிக் செல். எக்ஸாம்பிள் ஆஃப் கல்வனிக் செல், ஸோ கல்வனிக் செல் தான் சொன்னாச்சு ஆல்ரெடி. அதில் வந்து எனக்கு ஒரு கெமிக்கல் எனர்ஜி அதுவாக ஸ்பான்டேனியஸாக நடந்து ரியாக்ஷன் நடந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டப் ஆஃப் டேனியல் செல். ஸோ டேனியல் செல்லை எப்படி உருவாக்க போகிறோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பீக்கர் எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு பீக்கரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு கரைசல்கள் என்னென்ன கரைசல்னால், ஒரு இதில் வந்து ரெண்டு சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் எனக்கு ஜிங்க் சல்ஃபேட், என்னது ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன், காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ ஒன்றில் ஜிங்க் சல்ஃபேட் கரைசல் மற்றும் இன்னொன்றில் வந்து காப்பர் சல்ஃபேட் கரைசல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு எலக்ட்ரோடு, இங்கேயும் ஒரு எலக்ட்ரோடு டிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு எலக்ட்ரோடு டிப் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஒரு எலக்ட்ரோட் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜிங்க் எலக்ட்ரோடு, இங்கே காப்பர் எலக்ட்ரோடு. ஸோ ஒரு ஜிங்க் எலக்ட்ரோடு, தட் மீன்ஸ் ஒரு ஜிங்க் ராடை எடுத்து நான் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனை டிப் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு காப்பர் ராடு எடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் நான் டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு இதுவுமே எனக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் அது ஒரு ஓல்டாமீட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு சார் ஓல்டாமீட்டர்னா, இதுலேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் மூலமாக நம்ம கரண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு, ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும், அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஓல்டோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதில் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன, அதோட அப்ளிகேஷன் எதனால் அது வந்துச்சு, எதுக்காண்டி அதோட முக்கியத்துவம் என்னென்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜிங்க் ராட் இஸ் டிப்ட் இன் அ ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜிங்க் ராட், ஜிங்க். ஸோ ஜிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அட்டாமிக் நம்பர் 30. ஸோ அதோட கான்ஃபிகேஷன், அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் 4s2 3d10. ஸோ ஜிங்க் ராட், அதில் வந்து ஜிங்க் இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து 4s2 3d10 இருக்குது. ஸோ நமக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸில், தட் மீன்ஸ் இடைநிலை எலக்ட்ரானில் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஹேஸ் அ வெரி வீக் மெட்டாலிக் பாண்டு. ஸோ அதில் என்ன இருக்குன்னா, எனக்கு வலிமை குறைந்த மெட்டாலிக் பிணைப்பு இருக்குது. ஸோ ஜிங்க் வந்து இன்னொரு ஜிங்க் கூட ரொம்ப வீக்காக அட்ராக்ட் ஆகினால எனக்கு ஒரு ஜிங்க் வந்து ஈஸியாக வெளியே போயிடும், ஈஸியாக நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா, அது ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஹைலி அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் தட் மீன்ஸ் எனக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஸோ உடனே அது என்ன ஆகும்னா, இரண்டு எலக்ட்ரான், அதில் இருக்க இரண்டு எலக்ட்ரான்களை, ரெண்டு எலக்ட்ரான், எந்த எலக்ட்ரான் விடுன்னு பார்த்தீங்கன்னா, 4s2 எலக்ட்ரான்ஸை விடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 4s2 எலக்ட்ரான்ஸை விடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவுட்டர் மோஸ்ட். இதுக்கு முதன்மை குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமாக இருக்கனால இதில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக வெளியே போயிடும். அப்போ என்ன மாறிடும், எனக்கு ரெண்டு எலக்ட்ரான்ஸை விட்டுட்டோம்னா என்ன மாறிடும்னா, எனக்கு 3d10, தட் மீன்ஸ் அதோட அயானி என்ன நேச்சரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் 2+8, ஜிங்க் 2+ அயானியாகவும், ஜிங்க் 2+ அயானியாகவும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3d10 வந்து மோர் ஸ்டேபிள், மிகவும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ ஜிங்க் அதோட இரண்டு எலக்ட்ரான்களை, என்னது அதோட இரண்டு எலக்ட்ரான்களை வேமாக ஜிங்க் 2+ மாற்றிடும்.
ஸோ அது காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டெபிலிட்டினஸ் நிலைப்புத்தன்மையை பொறுத்து. ஸோ நான் ஜிங்கை வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக டிப் பண்ணும்போது எனக்கு இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ ஈஸியாக மாறிடும். இதனால் அதில் இருக்க நிலைப்புத்தன்மையினால் ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஜிங்க் ஓவரால் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் கன்வெர்ட்ஸ் டு ஜிங்க் 2+ ஜிங்க் 2+ மாறும்போது எனக்கு என்ன ஆகுது, 2 எலக்ட்ரான்கள் வெளியே போகுது. ஸோ இட் லீவ்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ எனக்கு என்ன ஆகுனா 2 எலக்ட்ரான்கள் வெளியே போகும்போது ஜிங்க் ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது, ஜிங்க் 2+ மாறுது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஜிங்க் என்னவாக இருக்கும், இதை வந்து பாதியாக உடைங்க, இதோட இது சார்ஜ் வந்து -2. இங்கே ஜிங்குக்கு என்னவாக இருக்கும், அதோட மின்சுமை பார்த்தீங்கன்னா 2+. ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய வந்து சொல்யூஷனில் எனக்கு ஜிங்கோட ஸ்டேட் என்னவாக இருக்கும்னா ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிஜனேற்ற நிலை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+. ஸோ மேலே இருக்க ஜிங்க் ராடு வந்து நியூட்ரலாக இருக்கும்போது அதுலேருந்து அது ஸ்டேபிளாக இல்லாமல் ஜிங்க் 2+ மாறினால மேலே இருக்க எல்லாருமே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது, மீன்ஸ் மேலேருந்து கீழே பார்க்கும்போது அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கனால மேலே இருக்க ஜிங்க் எல்லாருமே டக்குன்னு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. மீன்ஸ் ஈஸியாக அவங்க அதோட 2 எலக்ட்ரானை விட்டுட்டு ஜிங்க் 2+ ஸ்டேட்டாக மாறிடுவாங்க. ஸோ மேலே இருக்க எல்லா ஜிங்க்கும் எனக்கு ஜிங்க் 2+ கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும், மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்படி மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு மேலே இருக்க ஜிங்க் என்னாகும், அந்த ராடு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஜிங்க் வந்து எனக்கு என்ன நடக்குது, அப்படியே வந்து கீழே விழுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும், தேய்மானம் அடையும், தட் மீன்ஸ் கரோஷன் அடையும், கரோட் ஆயிரும். ஸோ இப்படி எனக்கு மேலே இருக்க ஜிங்க் ராடு வந்து எனக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் குறைஞ்சிடும், தட் மீன்ஸ் அதில் கரோஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஜிங்க் ராடு கரைய ஆரம்பிச்சிடும், ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கீழே என்ன ஆகும், ஜிங்க் 2+ ஸ்டேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஜிங்க் 2+ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் 2+ அதிகமாகிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் 2+ வில் பி இன்க்ரீசஸ். ஸோ இந்த சொல்யூஷனில் கீழே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் 2+ அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து ஈக்குவலாக ஒரு ஷார்ட் எடுத்துருக்கோம், அப்போ அதில் என்ன இருக்கும், 1:1 ரேஷியோவில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஜிங்க் 2+ இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு SO4 2- கான்சன்ட்ரேஷன் இருக்கும், செறிவுகள் இருக்கும். பட் இப்போ என்ன இருக்குன்னா மேலேருந்து எனக்கு ஜிங்க் வந்து கீழே விழுக எனக்கு கீழே ஜிங்க் 2+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கீழே ஓவராலாக SO4 2- விட ஜிங்க் 2+ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பீக்கரில் எனக்கு SO4 2- ஜிங்க் 2+ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகவும் SO4 2- கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம ஓவராலாக இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறோம், என்னது, ஜிங்க் கன்வெர்ஸ் டு ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படி என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஜிங்க் 2+ மாதிரி இருக்குது. அப்போ என்ன நடக்குது, 2 எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு. ஸோ எப்போலாம் எனக்கு எலக்ட்ரான் இந்த மாதிரி வெளியே போகுதோ, எலக்ட்ரான் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடேஷன்னா, எலக்ட்ரான் இழப்பு நடக்குதோ தட் மீன்ஸ் ஆக்சிடேஷன் நடக்குது, அதெல்லாம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு எனக்கு என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் தட் மீன்ஸ் ஆக்சிஜன் ஏற்றம், எலக்ட்ரான் இழப்பு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லியோன்னு நான் சொல்லியிருந்தோம் நம்ம போன வீடியோவில், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் இழப்பு நடந்தால் அது ஆக்சிஜன் ஏற்றம். ஸோ இந்த செல்லில் எனக்கு ஓவரால் நடக்குது, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, தென் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிட்டு கம்மிங் டு திஸ் சைட். ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா காப்பர். ஸோ காப்பரோட அட்டாமிக் நம்பர் என்னது, 29. ஸோ காப்பர் அட்டாமிக் நம்பர் என்னது, 29. அதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 4S1 3D10. ஸோ காப்பர் 4S1 3D10 இருக்கும், காப்பர் 2+. இங்கே என்னவா இருக்குது காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாதியாக உடைங்க, இது 2-, இங்கே 2+. ஸோ இந்த இடத்துல காப்பர் 2+ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட் என்ன, ஸோ காப்பர் 2+ என்னது, 2 எலக்ட்ரான் எடுக்க போகிறோம். ஸோ 2 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு அதோட ஸ்டேட் என்னவா இருக்கும், இதில் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், அப்போ 3D9. ஸோ காப்பர் 2+ இஸ் இன் 3D9 கான்ஃபிகரேஷன். ஸோ இதை பாருங்கள், இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இது ரெண்டில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பாருங்கள்,
3D 10 இருக்க ஸ்டேபிளா இல்லை 3D 9 இருக்க ஸ்டேபிளா? ஸோ நம்ம இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது தனிம வேதியியலை படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஆபிட்டல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அது நிலைப்புத்தன்மை அதிகம். ஸோ இங்கே எதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது? 3D 10 அதிகமாக ஃபுல்லாக இருக்குது, ஸோ அதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம். ஸோ 3D 9 விட 3D 10 மோர் ஸ்டேபிளாக இருக்கனால காப்பர் 2+ யாராவது எலக்ட்ரான் கொடுத்துட்டா ஈஸியாக அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்க காப்பராக மாறிடுவாங்க. ஸோ காப்பர் 2+ காப்பராக மாறிடுவாங்க. ஸோ காப்பர் 2+ தான் அதிக நிலைப்புத்தன்மை குறைந்தது. ஸோ அதில் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காப்பர் மோர் ஸ்டேபிள், அது அதிக நிலைப்புத்தன்மை உடையது காப்பர். ஸோ இந்த இடத்துல எனக்கு யாராவது எலக்ட்ரான் கொடுத்துட்டா அதை வாங்கி காப்பராக மாறிடுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, இங்கேருந்து வெளியே போகிற ஜிங்க், இங்கேருந்து வெளியே போகிற எலக்ட்ரான்ஸ், இங்கேருந்து வெளியே போகிற எலக்ட்ரான்ஸ், ஸோ இங்கேருந்து எதுலேருந்து வெளியே போகுது? எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இப்படி வெளியே போகுது. அப்போ வெளியே போகும்போது இங்கேருந்து வெளியே போகிற எலக்ட்ரான்ஸை இந்த காப்பர் சல்ஃபேட் என்ன ஆகுது, எனக்கு இந்த ராடு டிப் ஆகி அதுக்கு வெளியே இருக்க சொல்யூஷனில் இருக்க காப்பர் சல்ஃபேட்டில் இருக்க CU2+ எனக்கு வெளியே இருக்க எலக்ட்ரானெல்லாம் வாங்கி எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா காப்பராக மாறிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, இந்த ராடு மேலே வெளியே இருக்க எலக்ட்ரானை வாங்கி இங்கே கீழே இருக்க காப்பர் 2+ எல்லாமே எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரானை வாங்கி அப்படியே மேலே டெபாசிட் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே என்னென்னா, அதில் அந்த ராடு மேலேயே பல்ஜ் ஆகி டெபாசிட் ஆயிரும். ஸோ டெபாசிட்னா என்னதுன்னா அது மேலே குமிஞ்சிடுது. ஸோ எலக்ட்ரான் CU2+ வந்து வெளியே இருக்க எலக்ட்ரானை வாங்கி CU மேலே மேலே டெபாசிட் ஆயிரும். அப்போ இங்கே வந்து டெபாசிஷன் நடக்குது. டெபாசிஷன் ஆஃப் காப்பர் அட் காப்பர் எலக்ட்ரோட்ஸ். ஸோ என்ன நடக்குது பாருங்கள், ஸோ வெளியே இருக்க எலக்ட்ரான்ஸை வாங்கி CU2+ CUவாக மாறுது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதலாம், இந்த ரியாக்ஷனுக்கு அந்த சைடு எழுதும்போது எப்படி எழுதலான்னா, CU2+ வெளியே இருக்க 2 எலக்ட்ரான்களை வாங்கி என்னவாக மாறுது, எனக்கு CUவாக மாறுது. ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு, எலக்ட்ரான்ஸை வாங்கியிருக்கு. ஸோ கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட் மீன்ஸ் எலக்ட்ரான் ஏற்பு, எலக்ட்ரானை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்போ வந்து அது என்ன மாதிரி ரியாக்ஷன் பார்த்தா ஒடுக்கம். ஸோ இட் இஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த CU2+ 2 எலக்ட்ரானை வாங்கி CUவாக மாறுது. ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த டேனியல் செல்லில் ஒரு பாதி என்னவாக இருக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது, இன்னொரு பாதியில் எனக்கு என்ன நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லுவாங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுமே நடக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, கல்வானிக் செல். ஸோ கல்வானிக் செல்ல அந்த செல்லில் என்ன பார்த்தோம்னா, நம்ம எந்த இடத்துல வந்து எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த செல்ல வந்து அந்த சைடு இருக்க எலக்ட்ரோட வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆனோட் சொல்லுவேன், நேர் மின் முறை, நேர் மின் முனை, ஆனோட். இது என்னவாகும், எதுல வந்து எனக்கு ஒடுக்கம் நடக்குதோ அது வந்து எனக்கு ரிடக்ஷன். ஸோ அவ்வளவுதாங்க, இந்த இதுல இதுதான் நடக்குது. ஸோ இப்ப பாருங்களேன், கீழே கான்சன்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் இங்க ஜிங்க் 2+ அதிகமா இருக்கு. பட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, 1:1 ரேஷியோ இருக்கும் ஸ்டார்டிங்கில் காப்பர் சல்ஃபேட்டு. அது வந்து என்னவாக மாறும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் பூரா மேலே காப்பர் டெபாசிட்னா கீழே இது அதிகமாக இருக்கும். கீழே எது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, SO4-2- கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ செறிவு ஆஃப் SO4-2- அயானி வந்து எனக்கு இங்கே அதிகமாக இருக்கும். பட் இங்கே என்னவாக இருக்கும், ஜிங்க் 2+க்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே வந்து வேறுபட்டது தான். என்னென்னா, இங்கே ப்ளஸ் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து எனக்கு SO4-2- அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா, அது வந்து ஓரளவு காலி ஆயிடுச்சுன்னா எனக்கு இதாகிடும். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இங்கே அடிஷ்னலாக அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சால்ட் பிரிட்ஜ், ஸோ இங்கே அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வாண்ட் டு யூஸ் அ சால்ட் பிரிட்ஜ்.
ஸோ சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னா தமிழில் உப்பு பாலம். இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே இருக்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால எனக்கு அந்த பேட்டரி பல்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் அது நெகட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எனக்கு பல்ஜ் ஆகும். அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எனக்கு ஊடால ஒரு சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவேன். ஸோ சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணுன்னா, அந்த சால்ட் பிரிட்ஜ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. ஆனால் அந்த ரியாக்ஷனை இங்கே இருக்க ப்ளஸ்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறக்காண்டி இங்கே இருக்க மைனஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிரும். அப்போ என்னோட பேட்டரிஸ் இந்த மாதிரி பல்ஜ் ஆகாது. அது மீன்ஸ் பேட்டரி சம்டைம்ஸ் ஊதி போகிற மாதிரி இதில் ஊதி போகாது, பெருசாகாது. அதுக்கு தான் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சால்ட் பிரிட்ஜ் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் நடக்காது, விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சால்ட் பிரிட்ஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த ரியாக்ஷனை எனக்கு ஸ்பான்டேனியஸாகவும் லாங்கிட்டிவிட்டியாகவும் ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கும் சால்ட் பிரிட்ஜோட ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். சால்ட் பிரிட்ஜ் உப்பு பாலம். ஓகே, தென் ஸோ இப்போ ஓவராலாக இதுதான் டேனியல் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் டேனியல் செல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜிங்க் ராட் எடுத்து ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க, டிப் பண்ணுறாங்க. அதே மாதிரி காப்பர் ராட் எடுத்து காப்பர் சல்ஃபேட் டிப் பண்ணுறாங்க. அது ரெண்டுமே ஒரு வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. தென் எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஜிங்கை விட ஜிங்க் 2+ மோர் ஸ்டேபிள். அதனால ஜிங்க்கு ஈஸியாக ஜிங்க் 2+ மாறிட்டு 2 எலக்ட்ரானுகளை வெளியே விட்டுரும். அது காரணம் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D10 3D10 இருக்கும்போது இது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான் ஈஸியாக வெளியே போயிடும். ஸோ இந்த ஜிங்க் வந்து இந்த பக்கம் என்ன நடக்குது, ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ 2 எலக்ட்ரான்ஸை வெளியே விடுது. அந்த வெளியே போகிற 2 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அந்த பக்கம் இருக்க காப்பர் 2+ வந்து எனக்கு அதை வாங்கி காப்பரில் டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு என்ன ஆகும், கரண்ட் வரும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் எலக்ட்ரான் எதுலேருந்து போகுது, ஆனோட்லேருந்து போகுது. ஆனோட்லேருந்து எதுக்கு போகுது, கேத்தோட் போகுது. அதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம இதை இயற்பியல் ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு எப்படி இருக்கும், கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். ஸோ ஆனோட் டு கேத்தோட்னா இப்போ இங்கே யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோட யாராக இருக்காங்க, ஆனோட வந்து ஜிங்க் ராடாக இருக்குது. ஜிங்க் டு காப்பர் கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேத்தோட் டு ஆனோட் ஸோ கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது, கேத்தோட் டு ஆனோட, விச் மீன்ஸ் காப்பர் டு ஜிங்க். ஸோ இந்த மாதிரி எனக்கு கரண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஃப்ரம் ஆனோ டு கேத்தோட், தட் மீன்ஸ் ஜிங்க் டு காப்பர் இன் டேனியல் செல், அண்ட் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட் ஃப்ரம் தட் இஸ் காப்பர் டு ஜிங்க் இன் டேனியல் செல். ஸோ இந்த டேனியல் செல்லில் எனக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இங்கே வந்து 2 முக்கியமான வார்த்தையை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் அண்ட் செல் பொட்டென்ஷியல். என்னது, எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் சார், எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்முனை மின்னழுத்தம். ஸோ மின்முனை மின்னழுத்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோடு அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் எலக்ட்ரோலைட். ஸோ எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் சார். எலக்ட்ரோலைட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம போனாலும் யூஸ் பண்ணது தான், மின் பகுலி கரைசல், தட் மீன்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் காப்பர் சல்ஃபேட். ஸோ நம்ம போன கேஸில் நல்லா பாருங்கள், கீழே என்ன இருக்குது, எனக்கு ஜிங்க் 2+ இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அதோட பொட்டென்ஷியல் வேறு, மேலே ஜிங்க் இருக்கும். ஸோ அதோட பொட்டென்ஷியல் வேறு. ஸோ இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த கீழே இருக்க சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுதான் என்னது, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் உருவாகிரும். அதே மாதிரி இந்த பக்கம் காப்பர் ராட் அண்ட் கீழே காப்பர் சல்ஃபேட்.
ஸோ அந்த காப்பர் ராடுக்கும் அந்த காப்பர் சல்ஃபேட்டுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோ பொட்டன்ஷியலாக என்னது, மின்முனை மின்னழுத்தம். இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோடு, மின்முனைக்கும் அதோட எலக்ட்ரோலைட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் என்னது, மின் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். தென் செல் பொட்டன்ஷியல். ஸோ செல் பொட்டன்ஷியல்னா என்னென்னா மின்கலன் மின்னழுத்தம். ஸோ மின்கலன் மின்னழுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரோட்ஸ். ஸோ இரண்டு எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இரண்டு எலக்ட்ரோனில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தின் வேறுபாடுகள், தட் மீன்ஸ் அது கூட இருக்க டிஃப்ரென்ஸ் மைனஸ் வேல்யூ தான் என்னது, செல் பொட்டன்ஷியல். எப்போ செல் பொட்டன்ஷியல் என்று சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம எலக்ட்ரானை தட் மீன்ஸ் என்னது, அதுலேருந்து கரண்ட்டை நம்ம வெளியே எடுத்துட்டா, அதுலேருந்து கரண்ட்டை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அது செல் பொட்டன்ஷியல். சப்போஸ் நம்ம அதுக்கு கரண்ட்டை யூஸ் வெளியே எடுக்கலை, யூஸ் பண்ணலைன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மீ இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இஎம்எஃப் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. ஸோ செல் பொட்டன்ஷியல்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரோட்ஸ், இஎம்எஃப்னாலும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட்ஸ். பட் கரண்ட்டை வெளியே எடுத்தால் அது செல் பொட்டன்ஷியல், கரண்ட்டை எடுக்கலனா அது இஎம்எஃப். ஸோ இந்த ரியாக்ஷனில் இந்த பாதி இருக்கக்கூடியது, இங்கே ஒரு எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் இருக்கா, இந்த எலக்ட்ரோ பொட்டன்ஷியலுக்கும் இந்த எலக்ட்ரோ பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் பொட்டன்ஷியல். ஸோ இந்த பாதியை நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த பாதியில் என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ அந்த ஆக்சிடேஷன் என்ன சொல்லலாம், இந்த பாதி நடக்கிறனால ஓவரால் செல்ல இதை ஹாஃப் செல்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் செல். சார் வாட் இஸ் ஹாஃப் செல் பார்த்தீங்கன்னா, அரை மின்கலன். ஸோ இந்த பாதி அரை மின்கலன், இந்த பாதியில் வந்து என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஜிங்க் டூ ப்ளஸ் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எழுதலாம் நம்ம, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஆக்சிஜனேற்ற அரை மின்கலன். ஸோ அரை இந்த ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம எழுதுனதுதான் ஜிங்க் டூ, ஜிங்க் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ எலக்ட்ரான்ஸ், ஆக்சிஜன் ஹாஃப் செல், ஆக்சிஜனேற்ற அரை மின்கலன். ஸோ இந்த ரியாக்ஷனில் ஜிங்க் வந்து ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாக மாறுது, அப்போ எனக்கு ரெண்டு அட்டான் விழுது. அப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சிஜன் நடக்குது. ஸோ மொத்த செல் ரியாக்ஷனில் எனக்கு என்ன நடக்குதுன்னா, இது ஒரு பக்கம் நடக்குது, நான் முன்னாடியே சொன்னதான், இந்த இதில் இது ஒரு பக்கம் நடக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் நடக்குது. ஸோ இது ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், அரை மின்கலன், இதுதான் அந்த ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஏற்ற அரை மின்கலன். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, எனக்கு ரிடக்ஷன் நடக்குது, இது வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒடுக்க ஹாஃப் செல். ஸோ நம்ம அடுத்து எழுதலாம், ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் செல், இது வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காப்பர் டூ ப்ளஸ் வந்து அங்கேருந்து வெளியேற்கப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்களை எடுத்து எனக்கு காப்பராக மாறுது. ஸோ இது வந்து ஒடுக்க அரை மின்கலன். ஸோ ஆக்சிடேஷன் ஹாஃப் செல், ரிடக்ஷன் ஹாஃப் செல், இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ நெட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் ஓவரால் எழுத போகிறோம். ஸோ ரியாக்டன்ட் ஒரு சைடு எழுதலாம், காப்பர் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கம் எழுதலாம். ஸோ அங்கே என்னாவது காப்பர். ஸோ இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரியாக்டன்ஸை தட் மீன்ஸ் வினைப்படும் பொருளையும் விளைபொருள் ப்ராடக்டில் அதில் இருக்கக்கூடியது எது சேமாக இருக்கோ அதை அடிச்சிடலாம். ஸோ ஓவரால் நெட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் வந்து ஜிங்க்கு சியு டூ ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது, சியு டூ ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாகவும் சியுவாகவும் மாறுது. ஸோ ஜிங்க் ஓவரால் நெட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஜிங்க் டூ ப்ளஸ் சொல்யூஷனில் காப்பர் சல்ஃபேட் சியு டூ ப்ளஸ் சொல்யூஷனில், ஜிங்க் சியு டூ ப்ளஸ் சொல்யூஷனில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாகவும் சியுவாகவும் மாறுது.
இதுதான் அந்த ஓவரால் செல் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஓவரால் செல் ரியாக்ஷன் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், நம்ம சொன்னோம், நம்ம என்ன சொன்னோம், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரோலைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.77 volt. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பருக்கும் காப்பர் எலக்ட்ரோலைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு, காப்பர் ராடுக்கும் இருக்கிற எலக்ட்ரோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +0.34 volt. ஸோ இந்த ஜிங்க்குக்கும் ஜிங்க் 2+லேருந்து வெளியே வர எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா +0.34 volt. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, போனதில் என்ன பார்த்தோம்னா, நம்ம செல் பொட்டென்ஷியல், ஸோ வாட் இஸ் அ செல் பொட்டென்ஷியல் ஆர் இஎம்எஃப் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 electrodes. ஸோ 2 electrodes இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ், இந்த செல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, -0.7. இங்கே என்ன இருக்குது, +0.34. ஸோ இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். ஸோ அது ரெண்டுமே நான் எந்த வேல்யூவில் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஆர்பி வேல்யூ. இங்கேயும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஆர்பி வேல்யூ. சாரி, எஸ்ஆர்பி வேல்யூ, எஸ்ஓபி வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ்ஆர்பினா என்னென்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆக்சிஜன் பொட்டென்ஷியல். ஐபாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ என்னென்ன, ஜிங்கோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -0.77, காப்பருக்கு பார்த்தீங்கன்னா +0.34. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் என்னன்னா, இந்த 2 electrode பொட்டென்ஷியலோட வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் போது, செல் பொட்டென்ஷியல் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செல் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் E0 cell. ஸோ E0 cell இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ அதை எழுதும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஆர்பி வேல்யூ எழுதும் போது, ஸோ ஃபார்முலா இருக்குது. ஸோ எஸ்ஆர்பி வேல்யூ எஸ்ஆர்பி வேல்யூ ஆஃப் கேத்தோடு மைனஸ் எஸ்ஆர்பி வேல்யூ ஆஃப் ஆனோடு. ஸோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோட். ஸோ நம்ம போனதில் எது கேத்தோட் எது ஆனோட் அப்படின்னு பார்த்தோம். எது கேத்தோடு பார்த்தீங்கன்னா எங்கே ரிடக்ஷன் நடக்குதோ அதுதான் என்னோட கேத்தோட். போனதில் என்ன பார்த்தோம், இது கேத்தோட் பார்த்தோம். ஸோ மேலே எது ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் எங்கே நடக்குதோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆனோட். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், எஸ்ஆர்பி வேல்யூ ஆஃப் கேத்தோட் 0.34 மைனஸ் எஸ்ஆர்பி வேல்யூ ஆஃப் ஆனோட் 0.077. ஸோ இதோட ஃபார்ம், இதோட வேல்யூஸ் போனதில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோடு வந்து என்ன இருந்துச்சு, +0.34 மைனஸ் ஆஃப் 0.77. ஸோ ஓவரால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1.1 volt கிடைக்கும். ஸோ ஓவரால் எனக்கு என்ன கிடைக்கும், 1.1 volt கிடைக்கும். ஸோ டேனியல் செல்லேருந்து வெளியே வரக்கூடிய, டேனியல் செல்லேருந்து வெளியே வரக்கூடிய செல் இஎம்எஃப், டேனியல் செல்லேருந்து வெளியே வரக்கூடிய E0 வேல்யூ, தட் மீன்ஸ் செல் இஎம்எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.1 volt இருக்குது. ஸோ எனக்கு இங்கே டேனியல் செல்லில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேஷன் நடக்கும்போது எனக்கு எவ்வளோ கரண்ட் வெளியே விடுது, எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.1 volt வெளியே விடுது. ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன ரியாக்ஷன்ஸில் என்னென்ன எலக்ட்ரோட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல், இந்த இ செல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, தட் மீன்ஸ் என்னது, செல் எலக்ட்ரோ செல் பொட்டென்ஷியல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.